முகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடியும் எனக்கு ரொம்ப மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. இறைவனை நம்பிட்டம்பா, நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உண்மைதாங்க, ஆனால் சில விஷயம் நம்ம கையில் தான் இறைவன் கொடுத்துருக்காரு. நல்லது கெட்டது எதுங்கிறது தேர்ந்தெடுக்கிறது நம்மகிட்ட தானே இருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள், அதாவது வாயு மூலைன்னு சொல்லக்கூடியது வாஸ்து ரீதியாக எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். வடமேற்கு, வடமேற்கு தான் வாயு மூளைக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் வாஸ்து ரீதியாக. இன்றைய தினத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகப்பெருமான், அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த சுவாமியை வந்து கடலில் எடுத்து போட்டுவிட்டான். அப்படி கடலில் எடுத்து போட்டு அங்கே இருக்கக்கூடியவருக்கு கனவுல வந்து அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்திருக்கார். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த கடலில் எடுத்து போட்ட அந்த விக்கிரகம், அந்த முருகப்பெருமானுடைய பெயர் என்ன, நாமகரணம் என்ன? கந்த சஷ்டியில் அவருக்கு மகத்துவமான அந்த பெயர் வந்திருக்கு, அந்த நாமகரணம் என்ன? இன்றைக்கும் சத்ரு சம்ஹார திருச்செய்தியெல்லாம் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா அந்த முருகப்பெருமானை வேண்டாத நம்ம பண்ணவே முடியாது. அவ்வளவு உன்னதமான நாமம் இல்லையா, அந்த நாமம் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. இந்த குட்டி ஸ்டோரி இறைவன் இருக்கிறாருங்கிறதுல ஒரு 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 உன்னதம், ஒரு உண்மை இருக்குது. ஒரு வீட்டில் குழந்தையே இல்லாத ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா உனக்கு உடம்பில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உனக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறதுல சில விஷயங்கள் உபாதை இருக்குது, நாங்கள் வந்து அதுக்குண்டான சின்ன சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ணுறாங்க. திருப்பி அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கிறாங்க. புத்திரபாக்கியங்கள் நிற்கிறதே கிடையாது. ரொம்ப வேதனைப்படுறா, மன சங்கடப்பட்டு இருக்கும்போது இந்த முருகப்பெருமானை வேண்டினா நிச்சயம் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம், ஆன்மீக தகவலில். அதே மாதிரி அவள் வந்து வேண்டா 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 பழனி முருகனுக்காக பிரார்த்தனை பண்ணுறான். முருகா எனக்கு புத்திரபாக்கியத்தை கொடு, புத்திரபாக்கியத்தை கொடுன்னு சுவாமிக்கு நான் வந்து பாத யாத்திரையாக வரேன்னு வேண்டியிருக்கார். பழனிக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வேண்டா 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 அப்படி வேண்டி பெரிய அதிசயம் நடந்தது அவளுக்குள்ள. ஒரு நாள் ஒரு குழந்தை இப்படி ஓடுற மாதிரி கனவு கண்டா. அவள் பெரியவாட்டெல்லாம் கேட்குறா, அம்மா என் கனவுல யாரோ ஒரு சின்ன குழந்தை இப்படி இப்படி ஓடுறது அப்படிங்கிறா. அப்படியா, சீக்கிரமாக அந்த சுவாமியே வந்து உனக்கு பிறக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். கொஞ்ச நாள் கழியிறது, பெரிய அதிசயம். மருத்துவரை போய் செக் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறா, அம்மா நீ நினச்சது உண்மைதான், பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னான். அந்த அம்மா ஆஸ்பத்திரிலே கதறா, அழுகிறா. வீட்டில் முருகனை 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 வேண்டின்னு இருக்கா. அப்படி வேண்டி 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 கடைசியில் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறது. அதில் ஒரு பெரிய அதிசயம் உங்களுக்கு தெரியும்னா, விசாக நட்சத்திரத்தனைக்கு பிறக்கிறது. அவர் பாத யாத்திரையாக வரேன்னு சொல்லிட்டு பழனி முருகனுக்கு பாத யாத்திரையாக, அவர் ஊர்லேருந்து பாத யாத்திரையாக போகிறார். இடப்பட்ட காலத்தில் அந்த குழந்தைக்கு உடம்புல சில பிரச்சனைகள் வருது. திருப்பியும் முருகனை வேண்டார். அவர் போய் பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு முருகருடைய பேர். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு உண்மையா இல்லை, உண்மையாக நடந்ததுதானோ உண்மைங்க. இன்றைய இந்த குட்டி ஸ்டோரி, இது ஸ்டோரி இல்லை, இது உண்மையாகவே நடந்த விஷயம். இது பல பேருக்கு ஒரு உதாரணமாகும். இறைவனை வேண்டி தவமாக தவம் இருந்துருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். அப்படியும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பார் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கணும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். 28/1/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 15ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய தேதி பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு தைப்பூச நன்னாள். தைப்பூச நன்னாள் அன்னைக்கு அரசாங்க விடுமுறையும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில்
இன்னைக்கு தைப்பூச நன்னாள் சிறப்பாக நடக்கும். வள்ளலார் பெருமான் ஜோதியான அற்புதமான இந்த புசிய நட்சத்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த பூச நட்சத்திரம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது, இந்த பூச நட்சத்திரத்துக்கு மகத்துவம் தரக்கூடியது. பூச நட்சத்திரத்தனைக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம சாதாரணமாக விட்டுருவோமா? தைப்பூசத்துக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி முருகப்பெருமான் அனுகிரகத்தில் 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும், பல பேர் பலவிதமாக யோசிப்பா. மற்றவா என்ன நினைச்சா உங்களுக்கு கவலையே படாதீங்க, உங்கள் மனசில் சரியாப்படுதா அதை பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து பெரியவங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைகள் அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கணும். பிரச்சனை இருந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசி அழகாக தீர்த்துக்கணும். வீட்டுக்கு தெரியாத எதுவுமே பண்ணப்படாது. பண விஷயங்களில் கவனம் தேவை. யார் யதார்த்தமாக நம்பாதீங்க, சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு நட்சத்திர சாதகமாக இருக்குது. சில பேர் இரும்பு வியாபாரம் எல்லாம் பண்ணுவாள். இந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இன்றைக்கி எதேனும் பர்ச்சேஸ் பண்ணால் சீக்கிரம் சேல் ஆகிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயணாய வித்மகே வாசுதேவாயதிமே தன்னோ விஷ்ணு பிரஜோ பரமாத் பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஆதரவுகள் கூடும். சின்ன சின்ன விஷயங்களில் மன சங்கடம் படுத்தினவா படுத்தவா உங்களோட ஒதுங்கிப்படும். போட்டி போட்டவா விளையிடுவா, ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப நெருங்கினவாளுக்கு ஏதேனும் உபாதைனா உங்கள் மன சங்கடம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராயதிமே தன்னோ ஹனுமன் பிரஜோதயா. மிதுனராசி அன்பர்களே, நல்லது கெட்டது சக்ஸஸும் பார்த்துட்டோம், தோல்வியும் பார்த்துட்டோம். இது என்ன பெரிய விஷயமா? அப்போதைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெயிச்சுடுவேன். என்றைக்குமே சோதனைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இறைவன் நீங்கள் உண்மையாக உழைச்சி உண்மையை பேசி சத்தியத்தை நிலநாட்டினேல் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அவர் உதவி செய்வார், கவலையே பட வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹ நவக்கிரக வழிபாடு. கடகராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுறது நல்லது. பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமோனி வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய மால் வச்சுட்டு இருக்கிறவங்க, காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. தொழில் நடக்கலையேன்னு வருத்தப்படுறவா, ஒரு இடத்துல இருந்தால் நடக்காது, 10 பேர்ட்டு அதை பற்றி சொல்லணும், பேசணும். முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிம்மராசி அன்பர்களே, ஆதாயத்தோட ஒரு காரியத்தை பண்ணுவேன். முந்தியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி ஒன்றும் பிரயோஜனம். நீங்கள் பல ஜோதிட சாஸ்திரங்களை பார்க்கறது, பரிகார முறைகளை பண்ணுறது, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டானது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பேன். ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டேன், யாராலையும் திருமண காரியம் கைகூடும். வியாபார விஷயங்கள் வெற்றி பெறும், தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்குவா, நகைக்கடை வச்சுட்டுருக்குவா, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் சில குழப்பமான விஷயங்கள் வேலை இடத்துல நடக்கும்போது ஜோதிடத்தை நாருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. துலா ராசி அன்பர்களே, விருத்தி உண்டு, குழந்தை வரம், எதிர்பார்த்த வாழ்க்கை குழந்தை வரம், நிறைய தொழில் அபிவிருத்தி ஆகணும்னு நினைச்சிருக்கிற வாழ்க்கை அபிவிருத்தி, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா புதிய வாய்ப்பு தேடுற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீரும், கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமே தன்னோ சக்கரப்பல்யோ, சுதர்ஷனர் பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி அன்பர்களே, கவனத்தோட செயல்படுது, ஒன்று பண்ணலாமா வேண்டாமா, முந்தியெல்லாம் யதார்த்த குணம், இப்போ அப்படி இல்லை, ரொம்ப நாலேஜாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், யாராவது பேசினாலே அவள் பேசக்கூடிய பாவனைகள் செயல் இதை வைத்து கண்டுபிடித்து விடுவீங்க. ஹோட்டலில் அட்மின் ஒர்க்கில் இருக்கிறவா, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவா, ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்குவாங்க, வெளிநாடு சம்பந்தமான பொருட்களை வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு அனுகூல்யம் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பூதநாதாய வத்மகே பவபுத்ராதினே தன்னோ சாஸ்திரி பிரியோ, ஐயப்ப சுவாமி விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுவேன், நம்ம கற்றுக்கிட்டத பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தப்பு கிடையாது, அது அழகாக நல்லதாக பேசி அவள் அதை எப்படி மற்றவாளுக்கு சொல்லணுமோ சொல்லிவிடுவாள், அதனால் ரொம்ப கவனமாக யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கறதாலும் யோசிக்கணும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்தணும், கையெழுத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும், பேசும்போது கவனமாக இருக்கணும், இல்லாத நபரை பற்றி பேசப்படாது, புதிய இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கும் பொழுது அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்கப்படாது. இன்றைய தினத்தில் மூலம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வக்ரதுண்ட மகாகாய் சூரிய கோடி சபர்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாத்தியேஷு சர்வதா விநாயகா விக்னேஸ்வரா, விநாயக பெருமானை வழிபடுவது விசேஷம். மகர ராசி அன்பர்களே, அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா இங்கே அங்கேயுமா ஒரு காரியம் என்னன்னே தெரியல சார், இன்னைக்கு என்னமோ நடந்துகிட்டே இருக்க, சில பேர் ஃபோன் பேசும்போது நடப்பா பார்த்துருப்போம், சில பேர் பார்த்துட்டேல அப்படின்னா யோசனையின் போது நடப்பா, சில பேர் எதுக்கு நடக்கிறான்னு தெரியாமே நடப்பா, சில பேர் பார்த்துட்டேன்னா அதான் நோட்டை கிட்ட கொடுத்தலாம் கிரிக்கின்றே இருப்பான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கு, அவள் கையில் நோட்டை கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு விடுவான், நிறைய பேர் சிரிச்சுப்பான் இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா, அவளுக்குமே அந்த பழக்கங்கள் நிறையா இருக்கும், சில பேர் ரவுண்டு போட்டுட்டே இருப்பான், நீ என்ன பண்ணுறானே தெரியாத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பான், இன்றைக்குமே அந்த மாதிரி நகைச்சுவையாக சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு தினத்தில் பண்ணுவேன், சொந்த பந்தத்தில் யாருக்காக முடியலன்னா அப்பப்போ வருத்தப்படுவேன். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அன்பு பாசம் நிறைந்தவாள சந்திப்பில் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும், சொந்த பந்தங்கள் உதவி செய்வா, வேலை எதிர்பார்த்தவாளுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நிறைய விஷயங்களில் மறைமுகமாக சில எதிரிகள் இருப்பா, கவனம் தேவைன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நல்ல சிந்தனைகள் மனசுல ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், பணவரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும், சில பிரச்சனைகள் பெருசா மனசளவுகள் எடுத்துக்க வேண்டாம், புஸ்தகம் படிக்கிற வழக்கங்கள் இருந்தா இன்னும் மனதுல ஒரு திருப்தி கிடைக்கும், புதிய விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு, விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறவெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், அடுத்தது ஆன்மீக தகவல். தைப்பூசத்தின் சிறப்புகள் முருகப்பெருமான் வழிபாடு, முருகா முருகான்னு சொல்லக்கூடிய விஷயமே மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், இன்னைக்கு ஆன்மீக தகவல் அதை பற்றி பார்க்க போகிறேன், இன்னைக்கு தைப்பூசம், தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய விசேஷங்களை பற்றி இந்த வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி பெறும், தைப்பூசம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், தைப்பூசம் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தை பெருக்கும், தைப்பூச வழிபாடு நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை சாதிக்கும், அதற்கு தான்
இன்னைக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். இது தைப்பூசம் சிறப்புகள். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, உண்மைதான். அதுலயும் இன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அந்த காலத்து சித்த புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவா. அதே சமயத்துல தைப்பூசத்தை கொண்டாடுவா. ஞானத்தை தரக்கூடிய அற்புதமான இந்த புஷ்ய நட்சத்திரம் விசேஷம். முருகங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்கள்ல ஒரு வாரம் பிரசித்தியாக கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த தைப்பூச விசேஷம். இந்த தைப்பூசத்துக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னா நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு தைப்பூசம் நான் என்ன பண்ணணும், வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சிருக்கேன், அரளி புஷ்பத்தை அழகாக வாங்கி முருகரை நினைத்து அந்த அரளி புஷ்பத்தை அழகாக கட்டிக்கோங்க. எண்ணிக்கை கொண்டு அந்த அரளி புஷ்பத்தை 108 முருகனுக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அப்போ 27 மல்டிப்ளை பை 4 அப்படின்னு போட்டால் 108 108 வரும். ஆக 108 புஷ்பம், 27 நட்சத்திரத்துக்கு இதுக்கு நட்சத்திர பாத புஷ்பம்னு பேர். ஆக 108 புஷ்பங்களை வைத்து சுவாமிக்கு மாலையாக கட்டுங்க. அந்த மாலை கட்டும் போது எதையும் பேசாதீங்க, கிழக்கை பார்த்து வடக்கை பார்த்து உட்காருங்க, முருகப்பெருமானை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அரளி மாலையை சாத்துங்க. இன்னொரு 108 புஷ்பம் வச்சுக்கோங்க. அந்த 108 புஷ்பத்தை அரளி புஷ்பத்தை பக்கத்தில் வச்சுட்டு அந்த அரளி புஷ்பத்து மேலே லேசாக பன்னீரை தெளித்து முருகப்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமார்ச்சனை, முருகனுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது, இல்லைன்னா போற்றிகள் படிக்கிறது, இல்லைனா எனக்கு எதுவுமே தெரியாது, முருகா முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்லி அவருடைய பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பாயசம் வீட்டில் வைக்கிறதுக்கு பாருங்கள். முடியாதவா வெத்தலை பாக்கு பழத்தை வைத்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு 6 நமஸ்காரணம் பண்ணுங்க. 6 நமஸ்காரணம், 6 பிரதட்சணம், 6 நமஸ்காரணம் பண்ணுங்க. அவருக்கு 6 முகங்கள், 12 கைகள். வேண்டும் வரத்தை தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச கட்டளை, அதாவது பாலபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் பண்ணுங்க. யாராவது வயசானவா இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவா இருந்தால் அவளுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க, கொடுத்து நமஸ்காரணம் பண்ணுங்க, குரு தட்சணையாக கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி குரு யாராவது நீங்கள் படிக்கக்கூடிய குருமார்கள் யாராவது இருந்தால் அவாகிட்ட வேஷ்டி துண்டு கொடுத்து நமஸ்கரணம் வாங்குங்க. பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை மனசார வேண்டுங்க, வேல் பூஜை பண்ணுங்க. இன்றைக்கி பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தன்னைக்கு வள்ளலார் பெருமானை மனசில் வேண்டிக்கோங்க. ஆக இன்றைக்கி அரளி புஷ்பத்தினால பூர்ணமாக சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போய் நன்மதியை பிறக்கக்கூடியது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. நிறையா பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், நிறையா பேர் கோயிலில் கொண்டு போய் ஜாதகத்தை வச்சு எடுத்தவா, எங்கிட்ட நேரில் வந்தவா, வாட்ஸ்அப் மூலமாக நிறையா பேர் சொல்லியிருந்தா, அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பூச நட்சத்திரம் நினைத்த காரியத்தை வெற்றி அள்ளக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. விபூதியை கொஞ்சம் எடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்து ஒரு டப்பில் போட்டு வச்சு டெய்லி நான் நெத்தியில் விட்டுருக்கிற மாதிரி மனசார் நெத்தியில் எடுங்கோ. இந்த நெத்தியில் இடும்போது முருகப்பெருமானை வேண்டி நெற்றி நிறைய எடுங்கோ. விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி தைப்பூச நன்னாள். இந்த தைப்பூச நன்னாள் என்று முருகனுடைய திரு அனுகிரகம் விசேஷ பலன்கள் கிடைக்கும். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகன கரகரோகா.